பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஏதாவது ஒரு ஷோ ஒளிபரப்பாச்சு அப்படின்னா அதில் கலந்துக்கிற பார்ட்டிசிபெண்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த வகையில் குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டது மூலம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் புகழ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சில பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரோட காமெடிக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆயிருக்கு. இவரோட நீண்ட நாள் காதலியை தான் வந்து கரம் பிடிச்சிருக்காரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்களுக்கு வந்து லவ்வர் இருக்கிறதே வந்து அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ வெட்டிங் அதுக்கப்புறம் வெட்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிஸியாக நிறைய ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில படங்களையும் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ புகழோட இந்த வளர்ச்சி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.